சில காலமாவே திரைப்படங்கள்ல சரியா நடிக்கிறது இல்ல நேரத்துக்கு ஷூட்டிங்க்கு வர்றது இல்லன்னு பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான சிம்பு இப்ப அடுத்தடுத்த படங்கள்ல ஒப்பந்தமாகி நடிச்சிட்டு இருக்காரு. உடல் எடையை முழுவதுமா குறைச்சு ஈஸ்வரன் திரைப்படத்துல பழைய துடிப்போட நடிப்பை வெளிப்படுத்தி நடனத்திலையும் பட்டைய கலப்பி இருந்தாரு. இதை பார்த்த ரசிகர்கள் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. இனி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே செயல்தான் அப்படின்னு சொன்னது போலவே இப்ப கைவசம் ஏகப்பட்ட படங்களை வச்சிருக்காரு நடிகர் சிம்பு. அந்த வகையில் நீண்ட காலமாக படப்பிடிப்பு இழுபறியில் இருந்த மாநாடு தற்போது முழு வீச்சில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்க சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருக்காரு. அரசியல் த்ரில்லர் நிறைந்த திரைப்படமாக இது உருவாகியிருக்கு. எஸ்ஜே சூர்யா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மஃப்டி திரைப்படத்தோட தமிழ் ரீமேக்கை பத்து தலன்ற படத்தில் ரீமேக் பண்ணுறாங்க. இதில் சிம்பு முதல் முறையாக கேங்ஸ்டர் டானா நடிக்க இருக்காரு. சில்லுனு ஒரு காதல் மற்றும் நெடுஞ்சாலை ஆகிய படங்களை இயக்கிய கிருஷ்ணா இந்த படத்தை இயக்க இருக்காரு. கௌதம் கார்த்திக் மற்றும் பிரியா பவானி சங்கரும் இந்த படத்தில் நடிக்க இருக்காங்க. மாநாடு மற்றும் பத்து தலை இந்த ரெண்டு படங்களையும் முடித்த கையோட மூணாவது முறையாக கௌதம் மேனன் கூட இணைகிற படத்துக்கு நதிகளிலே நீராடும் சூரியன்னு பெயர் வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. வேர்ல்ஸ் இன்டர்நேஷனல்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இதை தொடர்ந்து சுசீந்திரன் மற்றும் ராம் ஆகியோரோட இயக்கத்தில் தலா ஒரு திரைப்படம் நடிக்க இருக்காரு. இப்படி ஃபுல் ஃபார்மில் இறங்கி இருக்க சிம்பு தொடர் வெற்றிகளை கொடுத்து இந்திய அளவில் பிரபலமாக இருக்க இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக சில காலமாகவே தகவல்கள் வந்துட்டு தான் இருக்குது. வெற்றிமாறன் இப்போ சூரிய வச்சு விடுதலை படத்தை இயக்கிட்டிருக்காரு. அதை முடித்த கையோட சூர்யாவோட வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க இருக்காங்க. இந்த ரெண்டு படங்களையும் முடிச்சுட்டு சிம்பு பட பணிகளை தொடங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே வெற்றிமாறன் இயக்கிய வட சென்னை படத்தில் முதல்ல சிம்பு தான் நடிக்க இருந்தார். அப்புறம் சில காரணங்களால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போவே வெற்றிமாறனும் சிம்புவும் பேசி வச்சது தான் ஒரு படம் சேர்ந்து பண்ணலான்னு. ஆனால் அது இப்போ நடந்திருக்கு. எப்படியோ வெற்றிமாறனும் சிம்புவும் இணைஞ்சிட்டாங்க.